தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் செயல்படுவான் உண்மையாகவே ஒரு அந்த என்கிற ஒருவன் வந்து விதமாக செயல்படுவானா இல்லை இந்த அந்த ஆவி செயல்படுமா என்பது முக்கியமான கேள்வி பெரும்பாலும் அந்த போலி ஊழியர்கள் வழியாகத்தான் செயல்படுவான் எனவே அந்த போலி ஊழியர்காரனுடைய செயல்பாடு எவ்விதமாக இருக்கும் என்றால் சத்தியத்தை விட தன்னை உயர்த்துகிற ஒரு செயல்பாடு காணப்படும் இன்னைக்கு அநேகர் தேவனை கனப்படுத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட அநேகர் தேவனை மகிழ்வுப்படுத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட பல நேரங்களில் உண்மையிலே கன யாருக்கு போய் சேருதுன்னா தேவனுக்கல்ல தேவ ஊழியக்காரன் தேவ ஊழியக்காரன் சொல்லுகிறவர் சத்தியத்தை விட எந்த தேவ ஊழியக்காரனும் பெரியவர்கள் அல்ல பைபிள் எல்லாரையும் சோதி தெரியும் சொல்லுது நம்ம ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒருவரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது வித்தியாசமா பார்க்க தப்பா பேசக்கூடாது தப்பா பேச வேண்டாம் தவறு இருந்தா பேசணும் ஒரு பாஸ்டர் இடத்துல ஒரு போதகர் இடத்துல வல்லமை இருக்குது சத்தியம் இல்லை உபதேசம் இல்லை உண்மை இல்லை வாழ்க்கையில் இல்லை செயல்பொருளில்லை ஊழியர் செய்கிற விஷயங்களே இல்லை அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது அவரை நீங்கள் ஸ்பெஷலாக கவனிக்கணும் அதையெல்லாம் கவனிக்காதபடிக்கு அந்த வல்லமைக்கு மட்டும் இஃப் யூ கியூ மோர் இம்பார்ட்டன்ஸ் வாட் டஸ் இட் மீன் காட் யூ ஆர்ஷிப் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக ஈசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியர் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ரெண்டு திசலோனிக்கே ரெண்டாம் மத்தியத்தினுடைய நான்காவசனத்தை வாசிக்கும் பொழுது அந்திகிறிஸ்தனுடைய செயல்பாட்டை குறித்த அப்பசனை பவுலுங்கை சொல்கிற பொழுது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் செயல்படுவான் அப்போ இது எவ்விதமாக நிகழும் என்றால் உண்மையாகவே ஒரு அந்திகரிசு என்கிற ஒருவன் வந்து விதமாக செயல்படுவானா இல்லை இந்த அந்திகிரைய ஆவி செயல்படுமா என்பது முக்கியமான கேள்வி பெரும்பாலும் அந்தீகிரிஸ்தோ போலி ஊழியர்கள் வழியாகத்தான் செயல்படுவான் எனவே அந்த போலி ஊழியர்காரனுடைய செயல்பாடு எவ்விதமாக இருக்கும் என்றால் சத்தியத்தை விட தன்னை உயர்த்துகிற ஒரு செயல்பாடு காணப்படும் தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிமை தனக்கு கிடைக்கும் விதமாக செயல்படுகிற ஒரு செயல்பாடு காணப்பட முடியும் எனவே அந்த வசனம் சொல்லுகிறது தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக இருக்கும் அந்த தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு கிடைக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகத்துவத்தை இவன் பெற்றுக்கொள்வான் இன்றைக்கு அநேகர் தேவனை கனப்படுத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட அநேகர் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட பல நேரங்களில் உண்மையிலே கனம் யாருக்கு போய் சேருதுன்னா தேவனுக்கல்ல தேவ ஊழியக்காரனுக்கு தேவ ஊழியக்கார்னு சொல்லுகிறவருக்கு யாருக்கு வந்து மகிமை கிடைக்கிறது என்றால் யாருக்கு மகத்துவம் கிடைக்கிறது என்றால் கனம் கிடைக்கிறது என்றால் உண்மையில் தேவனுக்கல்ல தேவனுடைய ஊழியக்காரன்று சொல்லுகிறவருக்கு ஆமருமையானவர்களே சத்தியத்தை விட எந்த தேவ ஊழியக்காரனும் பெரியவர்கள் அல்ல தேவனுடைய நியாயங்களை விட எந்த ஊழியக்காரனும் பெரியவர்கள் அல்ல சங்கீதம் தொண்ணூத்தாறு ஏழை நாம் வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதத்தினுடைய ஒரு வார்த்தையை நாம் மிகவும் ஆழமாக கவனிக்க வேண்டும் சங்கீத தொண்ணூற்றாறு ஏழு ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கும் மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் அப்போது நாம் ஆண்டவருக்கு கனம் கொடுக்குறவையில் மரியாதை கொடுக்கணும் நான் சொல்கிறது வழிபாடுகளில் நம்ம சர்ச்சில் ப்ரேயர் மீட்டிங்கில் நற்செய்தி கூட்டங்கள் நடத்துகிற அந்த கூடுகளை போயிருந்தேன் சூத்திர சூத்திர சோத்ர மகிமை மகிமைன்னு அதை நான் சொல்ல வரல பொதுவாக ஆண்டவரை நாம் பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளின் மூலமாக செயல்கள் மூலமாக கனப்படுத்துகிற பொழுது அந்த கனம் ஆண்டவருக்கே கிடைக்கணும் அப்போது அந்த வசனம் என்ன சொன்னார் மகிமை செலுத்துங்க அது கர்த்தருக்கே அதை செலுத்துங்க அப்போது நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துக்கிறப்போ அந்த மகிமை தேவனுக்கு கிடைக்கத்தக்கதாக செலுத்த வேண்டும் சில நேரங்களில் தேவனை கனப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேவ ஊழியர்களை கனப்படுத்துகிற செயல்பாடு நம்ம அநேக இடத்துல காணப்படுகிறது நாம் நேரடியாக இல்லை ஆனால் நிஜத்தில் அதுதான் நடந்து விடுகிறது எந்த ஒரு ஊழிக்காரனும் ஏற்கனவே நான் சொன்னபடி சத்தியத்தை விட உயர்ந்தவன் இல்லை ஒரு தேவ ஊழிக்கார சொல்லுகிற ஒரு போதகரோ ஒரு சுவிசேஷகரோ ஒரு பாஸ்டரோ யாராக இருக்கட்டும் அவர்கள் சத்தியத்தை விட அதிக முக்கியத்துவம் பெறக்கூடாது அவர்கள் தேவனுடைய நியாயங்களை விட அதிக முக்கியத்துவம் பெறக்கூடாது எனவே அப்படிதான் முக்கியத்துவம் பெறுகிற பொழுது ஆண்டவர் சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் அப்போ சத்தியத்தை விட வேத அடிப்படை சார்ந்த உண்மை விட ஒரு ஊழியக்காரனுக்கு நாம் அதிக கனத்தை முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது ஆக்சுவலி அங்கே என்ன நடைபெறுகிறேன்னு சொன்னால் தேவனுக்கு கிடைக்க வேண்டிய கனம் ஊழியக்காரனுக்கு போய் சேருகிறது ஆண்டவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை ஊழியக்காரன் போய் சேர்கிறது எப்படி நடைபெறுகிறது நாம் சத்தியத்தை விட தேவனுடைய நியாயங்களை விட ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை விட ஒரு ஊழியக்காரனு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏனென்று சொன்னால் சத்தியத்துக்கு உகந்ததல்லாத காரியங்களை ஒரு ஊழியக்காரன் வழிபடுகிற பொழுது சரி சரியற்ற போதில் வருகிற பொழுது வேத அடிப்படையற்ற உபதேசங்கள் வருகிற பொழுது ஒரு ஊழியக்காரன் தன்னை மறைமுகமாக நேரடியாக தன்னை முன்னிறுத்துகிற பொழுது அங்கு உண்மையில் தேவனுக்கு கனம் கிடைக்கல தேவனுக்கு மகிமை கிடைக்கல இப்போ எப்பொழுதெல்லாம் தேவன் மகிமைப்படுவதற்கு பதிலாக தேவ ஊழியக்காரன் மகிமைப்பட பார்க்கணும் அதாவது நாம் தேவனை கனப்படுத்தவும் நினைத்துக்கொண்டு செயல்படுகிற செயல்பாடுகளிலே தேவனுக்கு கனம் கிடைக்கல யாருக்கு போய் சேருது ஊழியக்காரனுக்கு போய் சேருது அது எப்படி நடைபெறுகிறது முதலாவதாக ஒன்றை கவனிக்க வேண்டும் நம்முடைய சார்புத்தன்மை இப்போ உதாரணமாக கிறிஸ்த உலகத்தில் ஒரு ஊழியக்கார இடத்துல ஏதோ ஒருவர் வந்து ஒரு சுகவீனத்திற்காகவோ இல்லை ஒரு வாழ்க்கை பிரச்சனைக்காகவோ ஒரு நெருக்கடிக்காக வந்து ஜெபம் பண்ணுறார் சரி அந்த நேரத்தில் அவருடைய ஆவிக்குரிய தெளிவு குறைவாக இருக்கலாம் அதனால் அவர் வந்து முற்றிலுமாக ஆண்டு விடத்தில் நேரடியாக கேட்பதற்கு பதிலாக ஜெயிப்பதற்கு பதிலாக புத்திர சுவிகார அந்த உரிமையை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு ஊழியக்காரர் வழியாக அவர் ஒரு நன்மை தேட வருகிறார் சார் இவர் ஜெபிக்கிறார் அவருக்கு சுகம் கிடைச்சது இல்லைன்னா ஒரு பிரச்சனை விடுதலை கிடையாது வைத்துக்கொள்ளும் இது வந்து நடைபெறுகிறது ஆனால் அதற்கு பிறகு இவர் தன்னுடைய வாழ்க்கையில் சுகவீனம் வருகிற பொழுதெல்லாம் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பொழுதெல்லாம் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் இந்த ஊழியக்காரிடத்தில் தான் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஆண்டவரை விட இந்த ஊழியக்காரருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறது ஏனென்றால் ஆண்டவரிடத்தில் இப்போது முதலாவது நன்மை கிடைத்தது நன்மை கிடைத்தது மூலமாக தேவனை அறிந்து கொள்ள வாய்ப்பும் கிடைத்து விட்டது அதிலிருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவீகாரத்தை நமக்கு பயன்படுத்த ஆண்டவரத்தில் நன்மை தேடணும் அதற்கு பதிலாக நான் மறுபடியும் மறுபடி இந்த ஊழிக் போனால் இந்த ஜபக்கூட்டத்துக்கு போனால் இந்த உபாச கூட்டத்துக்கு போனால் இவர்கள் நடத்துகிறதான அந்த ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனால் எனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி போனால் நாம் தேவனை கனப்படுத்துவோம் நினைத்து கொண்டு ஆக்சுவலி என்ன பண்ணுறோம் ஆக்சுவலி வி கிவ் ஆனர் டு தர் சவுண்ட் அப் காட் தேவியுடைய ஊழியக்காரனுக்கு கிடைக்க கொடுக்குறோம் ஏன்னா நாம் நம்முடைய சார்பத்தன் மெங்கே இருக்கிற இந்த ஊழிக்காரன் இந்த ஊழிக்காரன் ஜெபம் பண்ணால் இந்த ஊழிக் போய் நம்முடைய காரியங்களை சொன்னால் சம்திங் கிரேட் வில் டேக் பிளேஸ் நடக்கும் அதனால் இவ ஊழியக்காரன் யாராகி விட்டார் தேவனை விட அதிகமான இடத்துல வந்து சேர்ந்து விட்டார் அப்போ இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்போ சில நடவடிக்கைகள் மூன்றாம் மத்தியத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது யோவான் பேதுரு ஆகியோர் மூலமாக அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்துருந்த ஒருவனுக்கு ஒரு பெரிய ஹீலிங் நடக்கிறது பிரவிலேயே அவன் நடக்க முடியாது அப்படிப்பட்ட ஹீலிங் நடந்த வேளை அப்போ எப்படி வந்து தங்களை சொல்லுகிறான்னு சொன்னால் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நாங்கள் நடக்க பண்ணினோம்னு நீங்கள் எங்களை நோக்கி பார்க்குறோம் அப்போ எங்களோட நீங்கள் பெரிய ஆளுகள் என்று பார்க்குறது என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தால் எப்படி சார் பார்க்குறது அப்புறம் சாதாரணமான விஷயமா எ கிரேட் மிரக்கல் ட்ரூக் பிளேஸ் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு ஆனால் உடனே சொல்கிறாங்க இல்லை நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் தான் ஊழியக்காரங்க தான் அதனால் உங்களுடைய பார்வை எங்கே போகட்டும் ஆண்டவர் மேலே போகட்டும் என்று சொல்லி எங்களுடைய சுய பக்தி அதோட ரொம்ப பக்தியாக இருந்ததுனால இது நடந்தது ரொம்ப நாங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறோம் அதனால இல்லை இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் காட் வான்ஸ் டு டூ சம் மிரக்கல் அப்போ அந்த அட்டன்ஷனை என்ன சொல்கிற காடை நோக்கி டைவெர்ட் பண்ணுறாங்க அதுதான் உண்மையான ஒரு காரியம் அப்போ சனி பதினான்காம் மத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பறக்கும் பொழுது அங்கே லிஸ்திரா என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு பெரிய மிராக்கல் நடக்கிறது ஒருவனுக்கு விதமாக தான் அவனுக்கும் எழுந்து நடக்க முடியாத ஒரு பிரச்சனை அவனுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கிறது விடுதலை கிடைச்சோன்னா அந்த ஊர் மக்களெல்லாம் உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போ சனி பதினாலாம் மத்தியத்தினுடைய பதினான்காம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முந்தின வசனம் பதிமூன்று உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதம் நடந்த உடனே மனிதர்களுடைய அப்படி எப்படி அற்புதம் நடந்த உடனே ஹிஸோ கிரேட் இவர் பெரியால் சொல்லிட்டு அந்த ஊர் வழக்குப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா பூஜாரிகள் என்ன பண்ணிட்டாங்க எருதுகளை பூமாலையும் கொண்டு வந்து இவங்களே காடுன்னு நினச்சிட்டாங்க அது மட்டுமல்ல ப பதினைந்தாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வழிபட்டு கொண்டு வந்திருந்த கடவுளாக இவர்களை பார்த்து விட்டார்கள் பர்ணபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினட மெர்க்குறி என்று சொல்கிறாங்க அவள் உடனே என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்த உடனே அவர்களை கடவுள் போல பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் உடனே வந்து பௌலம் பிரணபம் என்ன செய்கிறாங்க அந்த மனநிலையை மாற்ற விரும்புகிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க பதினைந்து அவசரம் என்ன பார்க்குறோம் நாங்களும் உங்களைப் போல் பதினைந்து நாங்களும் உங்களைப் போல் சாதாரணமான ஆட்கள் தான் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீங்க இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க நாங்களும் உங்களை போல் பாடுள்ள மனுஷர் தான் அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால் இவர்கள் தங்களுடைய கவனம் அந்த ஜனங்களுடைய கவனம் தங்கள் மேல் வராதபடிக்கு அது தேவனை நோக்கி செல்லும்படியாக அவள் செயல்படுகிறார் அப்போது எப்பொழுது மனிதர்கள் ஒரு ஊழியக்காரனையே நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒரு ஊழியக்காரனுடைய வல்லுமையை சார்ந்து உள்ளத்தக்கதான காரியங்கள் நடைபெறுகிறதோ அப்பொழுது என்ன நடைபெறுகிறேன்னு சொன்னால் தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிமை தேவியில் கிடைக்கிறது இப்போ என்ன நடக்கிறேன் ஆக்சுவலி தேவன் ஆராதிக்கப்படுவதற்கு பதில் ஆராதிக்கிறேன்னு சொன்னால் கனப்படுவது மகிமைப்படுவது மேன்மைப்படுவது இதுதான் தேவன் ஆராதிக்கப்படுவதற்கு பதிலாக யார் ஆராதிக்கப்படுகிறார் தேவ ஒழிக்க நாம் இதை நேரடியாக செய்கிறது இல்லை ஐயோ நாங்களூன்னு தேவ ஒழிக்கல ஆராதனை பண்ணலையே ஆண்டவரும் ஆராதனை பண்ணுறோம் நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்முடைய செயல்கள் என்ன செய்கிறது என்றால் தேவனை ஆராதிக்கவில்லை தேவ ஊழியக்காரன் ஆலை இன்றைக்கு நிறைய இடங்களில் இதுதான் நடைபெறுகிறது மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனை அடையாளம் கண்டு கொண்டு எந்த ஒன்றுக்கு அவரிடத்துல தான் போகிறாங்க அவரிடத்தில் இருக்கிற வல்லமை தேவ வல்லமை என்றால் அந்த தேவனை நோக்கி தான் நம்ம பார்க்கணும் சரி ஒரு முறை இரண்டு முறை நம்ம ஊழியர்கிட்ட போகணும் மூன்றாவது முறை நம்ம ஆண்டவட்ட போக பழகணும் தானே ஆண்டவட்ட போகிறதுக்கு நம்ம எல்லாமே ட்ராக்கை கிளியர் பண்ணி வச்சுருக்கிறாங்களே அப்போ நம்ம அதை வந்து கவனிக்கணும் அப்போ முதலாவது எப்பொழுதும் நன்மைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரே ஒரு குறிப்பிட்ட இப்போ நிறைய பேருடைய கல்ச்சர்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை கஷ்டம் ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போரு இது என்ன தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக ஒரு ஜெபக்கூட்டத்தை நம்ம ஆராதிக்கிறோம் இல்லைன்னா அந்த ஜப கூட்டத்தை நடத்துகிற தலைவனை ஆராதிக்கிறோம் இது நேரடியாக நடைபெறவில்லையா ஆனால் ஆக்சுவலி தான் நடக்கிறது இரண்டாவது பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் கள்ளத்தீர்க்கத்தரசிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சோதி தரையணும் அப்படி எல்லாரும் நம்பக்கூடாது ஒன்றிய ஒவ்வா நான்காம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனத்தை வாஸ்து பறக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோன்னா எல்லாத்தையும் நீங்கள் தேவ ஆவி நினச்சிடக்கூடாது அது உண்மையிலே வந்ததா என்று என்ன செய்யணும் இங்கே செக் பண்ணி பார்க்கணும் மாம்சத்தில் வந்த ஈசு கிருசு அரைக்கப்படாத எந்த ஆவியும் தேவனாக உண்டானதல்ல என்று மூன்றாவது பார்க்குறோம் வசதியில் என்ன பார்க்குறோம் எந்த ஆவியும் அப்படியே என்ன செய்யக்கூடாது நீங்கள் நம்பிவிடக்கூடாது அப்போது நம்ம வந்து கள்ள தீர்க்க்கத்தரசிகளாக யாராவது இருப்பார்களோ என்பதை அறிந்து அதற்கெல்லாம் சோதிக்கணும் அதுதான் தான் இவ்வ ஏழாம் மத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசன வாசிக்கும் பொழுது கள்ளத்துக்கு தரிசி எச்சரிக்கையாக இருங்க தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பதினாறாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது மற்ற ஏழாம் மத்தியுடைய பதினாறாம் வசன வாசி பார்க்கும் பொழுது அவர்களுடைய கனிகளினாலே அவர்களுடைய செயல்பாடுகளினாலே அவர்களுடைய நடைமுறைகளினாலே அவர்கள் செயல்படுகிற விதங்களினாலே அவர்கள் எப்படிப்பட்டல் கண்டுபிடிங்க இப்போது இந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா அப்பாசலும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற நடைமுறை என்னன்னு சொன்னால் தேவ ஊழியர்களை நான் கவனிக்கவே மாட்டேன் அவங்க நல்லவங்கள கட்டவங்கள பார்க்கவே மாட்டேன் அவர்கள் தங்களை தேவ ஊழியர்கள் எதிரான மனநிலை சத்தியத்துக்கு எதிரான ஒரு மனநிலை தங்களை தேவ வருகிற எவரையும் ஏற்றுக்கொள்கிற மனநிலை இது என்ன அர்த்தம்னா நாம தேவனை ஆராதிக்காமல் தேவ ஊழியனை ஆராதிக்கின்ற ஒரு தவறான காரியத்துக்கு போய்விட்டோம் எப்பொழுது ஒருவர் வந்து கள்ளத்தீர்க்கத்தரிசியாக இருப்பாரோ என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அதை செய்யாமல் போகும் பொழுது உதாரணமாக ஒரு தேவ தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் வருஷ தோக்கத்திலேயோ மாத தோக்கத்திலையோ ஏதாவது நேரத்தில் உரைக்கிறார் உரைத்தபடி நடக்கலை அப்போ என்ன பண்ணணும் ஜனங்கள் இவர் சொன்னபடி நடக்காதனால இப்போ உபாகமும் பதினெட்டாம் மத்தியத்தினுடைய இருபது இருபத்தி இருபத்திரண்டு வசலை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி பண்ணும் துணிகிறதுனால பண்ணியிருக்கிறான் அவன் சொன்னதை நீங்கள் நம்ம நம்ப வேண்டாம் அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது தேவன் சொன்னால் சொன்னபடி நடக்கும் தேவன் சொல்லாததை சொன்னதாக சொல்லி அது நிறைவேறாமல் போகும் பொழுது அந்த தீர்க்கத்தரிசி கண்டுபிடிக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பாப்புலராக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரபலமாக இருந்தாலும் சரி ஐயா கர்த்தர் சொன்னதாக இவர் சொன்னார் இது சாதாரண விஷயமா தேவன் சக்தி நிறைந்த தேவன் அவர் சொன்னதாக சொல்ல ஒரு பெரிய இப்போ ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னார் ஒரு சிஎம் சொன்னார் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் போய் சொன்னால் அது பெரிய கிரிமினல் கேஸ் ஆகுமாறு அப்படி தானே ஏன்னா அவர் ஒரு பெரிய மோசடி பொன்றான்னு அர்த்தம் அதே போல் தேவன் சொன்னா சொல்லாததை சொன்னதாக ஒரு சொல்வது இட்ஸ் அ கிரேட் அஃபன்ஸ் அவ அப்படிப்பட்ட ஒன்றை நாம் அறிந்திருக்கும் பொழுது அதை சிந்திக்கணும் அதற்கு பதிலாக அதெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க நம்ம அதெல்லாம் பார்க்கவே கூடாது அவர் உரைத்து நிறைவேறிச்சே நிறைவேறலே அதெல்லாம் கவனிக்கூடாதுன்னு பைபிள் கவனிக்க சொல்லுது நான் என்ன சொல்கிறேன் கவனிக்க கூடாது பைபிளை எல்லாரையும் சோதித்தறிங்க சொல்லுது நம்ம ஊழிகாரனை சொல்லிக் கொடுக்குறாங்க ஒருவரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வித்தியாசமாக பார்க்கக்கூடாது தப்பாக பேசக்கூடாது தப்பாக பேச வேண்டாம் தவறு இருந்தால் பேசணும் யாரையும் நம்ம தப்பாக பேசக்கூடாது யாரையும் தவறாக பேசக்கூடாதுன்னு அவர்களுக்கு தவறு இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அதை கண்டுபிடிக்கணும் அப்போது ஊ ஊழிக்காரடத்தில் தேவனுக்கு உத அல்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது அவர் கள்ளத்திற்கு தரிசி என்பதற்கான அடையாளம் கொண்டிருக்கிற பொழுது அவர் எவ்வளவு பாப்புலராக இருந்தாலும் சரி எவ்வளவு மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருந்தாலும் சரி அவரை நாம் சத்தியத்தின்படி பார்க்க அப்படி பார்க்க தவறுகிற பொழுது நாம் தேவனை ஆராதிக்கவில்லை தேவனை கனப்படுத்தவில்லை ஆக்சுவலி யாரை கனப்படுத்துகிறோம் சம்பந்தப்பட்ட ஊழியக்கார் எனக்கு ஹீ ஸோ கிரேட் சத்தியத்தின்படி அவர் செயல்பட்டால் சரி செயல்படாமல் சரி இதெல்லாம் நாம் பார்க்கவே கூடாது ஹீ ஸோ கிரேட் அவர் வந்து ஒரு நல்ல ஊழிக்கார் இவ்விதமாக சொல்லுவோம் என்று சொன்னால் அது ஒரு தவறான காரன் ரெண்டு ரெண் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதினான்காம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது எல்லா ஊழியர்களும் உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அவனும் பிசாசும் என்ன பண்ணுவான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அணிந்து கொள்ளுவானே அப்போ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அணிந்து ஒரு ஊழிக்காரன் ஊழிய செய்கிறானா இல்லையா என்பதை நான் பார்க்க மறுக்கின்ற பொழுது ஆக்சுவலி என்ன நடைபெறுனால் நான் தேவனை ஆராதிக்காமல் தேவ ஊழிக்காரனை ஆராதிக்கிறேன் அவ்விதமாக அடுத்ததாக பார்க்கும் பொழுது அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரன் சத்தியத்தை பேசுகிறாராம் அப்போசலர்களைப் போல தேவ ஊழியர் அதாவது தேவ இயேசு ஏசுக்கிற சீடர்களைப் போல் இயேசு கிறிஸ்துவை போல வேதாகும் சொல்லப்பட்ட தேவ மனிதர்களைப் போல் வேத அடிப்படையிலான சத்தியத்தை பேசுகிறனால இல்லையா பார்க்கறதில்ல ஒரு ஊழிக்காரனுடைய வாழ்க்கை முறையும் சத்தியத்துக்கு உட்பட்டதாக இல்லை ஊழியம் செய்கிற விதங்களும் சத்தியத்துக்கு உட்பட்டதாக இல்லை அவர் பிரசங்கம் பண்ணதும் சத்தியத்துக்கு உட்பட்டதாக இல்லை நிறைய வந்து முரண்பாடுகள் இருக்குது நிறைய காண்ட்ரடிஷன்ஸ் இருக்குது என்ன இருந்தாலும் அவர்கிட்ட வல்லமை இருப்பதாக இவர் பார்க்குறாங்க வல்லமை இருந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது அவருக்கு ஜெபம் பண்ணி சுகமாக இருக்குது அவர் ஜெவமணி பண்ணி பிசாசு ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இவரிடல சத்தியம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பெரிய மேட்டராக எடுக்கலை இப்போ சத்தியத்தை விட இவரை நம்ம டாப்பில் கொண்டு போகிறோம் சத்தியம் முக்கியம் கிடையாது வேத வார்த்தை முக்கியம் கிடையாது ஆண்டோர் கொடுத்த எச்சரிக்கை முக்கியம் கிடையாது இவர் தான் முக்கியம் என்ற அடிப்படையில் போகும் பொழுது அவருடைய வல்லமையை பார்த்து அவருடைய வல்லமை இருக்குது அல்லவா அவர் இப்படி கையை காமிச்சு ஆட்கள் எல்லாம் அல்லவா அவர் வந்து ஜெவம் பண்ணால் சுகமாகறாங்கல்ல அப்போது வல்லமை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது ரெண்டு தி உணிக்கர் ரெண்டாம் மாத்தியது ஒன்பதாம் வசதி வாஸ்து பறக்கும் பொழுது சாத்தாருடைய செயலின்படி மிகப்பெரிய அற்புதமான காரியம் நடக்கும்னு சொல்லப்படுது அந்த அக்கிரமக்காரடிக்கு வரைக்கும் சாத்தாருடைய சகல செயலின்படியே வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்குமா அப்போ ஒரு ஊழியக்கார இடத்துல ஒரு சுவிசேஷக இடத்துல ஒரு பாஸ்டர் இடத்துல ஒரு போதகர் இடத்துல வல்லமை இருக்குது சத்தியம் இல்லை உபதேசம் இல்லை உண்மை இல்லை வாழ்க்கையில் இல்லை செயல்புற இல்லை ஊழியம் செய்கிற விஷயங்களையும் இல்லை அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது அவரை நீங்கள் ஸ்பெஷலாக கவனிக்கணும் அதையெல்லாம் கவனிக்காதபடிக்கு அந்த வல்லமைக்கு மட்டும் இஃப் யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் வாட் டஸ் இட் மீன் யு ஆர் ஒர்ஷிப்பிங் தட் சவர் ஆப் காட் யூ ஆர் ஒர்ஷிப்பிங் தட் பாஸ்டர் பிகாஸ் யூ ஆர் நாட் கிவிங் த டியூ இம்பார்ட்டன்ஸ் த ட்ரூத் அண்ட் காட் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எந்த ஊழியக்காரனுக்கும் வல்லமையல் அடையாளம் வல்லமை உண்டு ஆனால் ஒரு ஊழியக்காரனை தேவ ஊழியக்காரனை காண்பிப்பு எதுவும் சொன்னால் அவனுடைய சத்தியம் சார்ந்த அணுகுமுறைகள் சத்தியம் சார்ந்த பேச்சுக்கள் சத்தியம் சார்ந்த பிரசங்கங்கள் சத்தியம் சார்ந்த உபதேசங்கள் சத்தியம் தார் சார்ந்த வாழ்க்கை முறைகள் அவை இல்லாத பொழுது அவரது வல்லமை இருக்கிறது அடிப்படையில் மட்டும் செயல்பட்டால் அங்கு என்ன நடைபெறுகிறது சொன்னால் தேவன் ஆராதிக்கப்படாமல் தேவன் மகிமைப்படுத்தப்படாமல் தேவ ஊழியர் என்று தன்னை காண்பித்து கொள்ளுகிறவர் ஆராதிக்கப்படுகிறார் அந்த பாவத்தை நாம் செய்கிறோம் உபாகவும் பதிமூன்றா மத்தியத்தினுடைய ரெண்டாவசதி வாஸ்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது யாராவது ஒருதங்க இந்த விதமாக உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே வாங்க அங்கே எவ்வளோ பெரிய பவர் இருக்குது தெரியுமா அங்கே எவ்வளோ பெரிய வல்லமையான காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு அழைச்சிட்டு போய் ஒருவேளை அவங்க சொன்னது மாதிரி வல்லமையான காரியங்கள் நடந்தாலும் அது இந்த வார்த்தைகளுக்கு உட்பட்டு பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இல்லை அங்கே பெரிய விஷயம் நடக்குது வல்லமை நடக்குது அற்புதம் நடக்குது அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லினா அப்படி நடந்தாலும் என்ன செய்யக்கூடாது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும் என்ன செய்யக்கூடாது அவனை பின்பற்றக்கூடாது அப்போ அற்புதங்களை மட்டும் அடையாளங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து கொண்டு எந்த ஊழியக்காரரையாவது நாம் வந்து தேவ ஊழியக்காரன் எண்ணினால் எந்த அந்த தேவ ஊழியக்காரருக்கு கொடு ஒரு அதிகமான மரியாதை கொடுப்போம் என்று சொன்னால் நடைபெறும் என்னென்னு சொன்னால் நாம் தேவனை ஆராதிக்காமல் தேவ சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன செய்கிறோம் தேவ ஊழியக்காரனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த இடத்துல நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தேவ ஊழியக்காரர்கள்னு சொன்னால் அவங்க எப்படி ஒரு எக்ஸ்பிரஷராக மேடையில் கொடுத்தாலும் சரி டிவியில் கொடுத்தாலும் சரி யூடியூப்பில் கொடுத்தாலும் சரி தேவ ஊழியக்காரர்கள் என்று சில அடையாளங்கள் பைபிளில் இருக்குது ஒன்று தீ மூன்றாம் மத்தியத்தில் ஒன்றாம் வசனத்துலேருந்து ஏழாம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை நம்ம வந்து போதகர்களுக்கு கண்காணிகளுக்கு பாஸ்டலுக்கு பார்க்குறோம் அவதமாக தீத்து ஒன்றாம் மத எட்டாம் வசனம் வாஸ்தல் பார்க்கும்போது கண்காணியானவன் நீதிமானும் பரிசுத்தவானும் அவன் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்கணும் அப்போ ஊழியக்காரன் நீதிமானுக்குரிய அடையாளமாக இருக்கணும் நான் சொல்லுவது சட்டையை போட்டுட்டு நீதிமானாக காட்டுறதில்ல ட்ரெஸ் ஒரு விதமாக வைத்துக்கொண்டு கொண்டு அப்படி காண்பிக்கிறதில்லை ரொம்பவும் பயசாக பேச இல்லை ஒரு ஊழியக்காரனுடைய செயல்பாடு அவன் ஊழிய செய்கிற விதம் அவன் பிரசங்கம் பண்ணுகிற விதம் அவன் வாழ்கிற முதம் அவன் பணம் பொருள் சம்பந்தமான விஷயங்களில் அவன் அதை கையாளுகிற விதம் அவன் காணிக்கை போன்ற விஷயங்களில் செயல்படுகிற இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவன் தன்னை ஒரு நீதிமான காண்பிக்க வேண்டும் அப்போ அவர் என்ன சொல்லிக் கொடுக்குறா கண்காணின ஊழியக்காரன் சொன்னால் அவன் நீதிமானாக இருக்கணும் பரிசுத்தவனாக இருக்கணும் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்கணும் இவைகளை ஒரு மனிதனிடத்தில் பார்க்க முடியாத பொழுது இவைகளுக்கு முரண்பாடாக ஒரு ஊழியக்காரன் செயல்படுகிற பொழுது அந்த ஊழியக்காரனை நம்ம ஊழியக்காரனாக என்றால் என்ன நடைபெறுகிறது நாம் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தேவனை ஆராதிக்காமல் தெய்வ ஊழியக்காரனை ஆராதிக்கிறோம் ஏன்னா நமக்கு இவர் தான் முக்கியம் அவர் நீதிமானா பரிசுத்தவானோ அதெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அதை பார்க்கவே கூடாது நான் பைபிள் என்ன சொல்லுது அவன் நீதிமானாக இருக்கணும் அப்போ நீதிமானா இருக்கிறானா இல்லையான்னு நம்ம பார்க்க வேண்டும் தானே அவன் பரிசுத்தவானாக இருக்கிறானா இல்லையான்னு போய் பார்க்க வேண்டும் தானே அவன் இச்சையடக்கம் உள்ளவனாக இருக்கிறான் இல்லையான்னு போய் பார்க்க வேண்டும் தானே அவன் பண விஷயத்தில் அவன் இச்சையடக்கம் இருக்கிறதா ஆடம்பர விஷயத்தில் அடக்கம் இருக்கிறதா உலக விஷயத்தில் உச்சையடக்கம் இருக்கிறதா வாழ்க்கையினுடைய வழி வழிகளில் அடக்கம் இருக்க பார்க்க வேண்டும் அல்லவா பார்க்கவே கூடாது என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டு வரை நீர் சொன்னது எனக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது நீர் எழுதி வச்ச வேத வசனம் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது நீர் கொடுத்த எச்சரிக்கை எனக்கு மேட்டர் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஊழியக்காரரை நான் என்ன செய்கிறேன் லைக் பண்ணுறேன் விரும்புகிறேன் அவர் நிறைய ஊழியம் பண்ணுறாரு அவர் நிறைய பிரசங்கம் பண்ணுறாரு அவர் பண்ணுற ஊழியம் எனக்கு கொஞ்சம் பிரயோஜனம் இருக்குது இந்த அடிப்படையில் போனால் நம்ம என்ன செய்யறோம் வி ஆர் ஸ்டாண்டிங் எகென்ஸ்ட் த ட்ரூத் அப்போது ஊழியக்கார் என்ன செய்கிறான் ஆராதிக்கப்படுகிறான் இறுதியாக பார்க்கும் பொழுது சிலர் பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்களிடத்தில் எந்த தவறு இருந்தாலும் அதை எல்லார்டு தவறுகள் இருக்கும் எந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு தவறு நிகழும் ஆனால் அந்த தவறுகளை குறித்து அவருடைய மனநிலை என்ன அந்த தவறுகளுக்கு வருந்துகிறார்களா அந்த தவறுகளை செட்ரேட் பண்ணுறாங்களா அந்த தவறுகளை ஒத்துக்கொள்கிறார்களா எதையும் இல்லாத அப்படியே சைலண்டாக இருக்கும் பொழுது இப்போ ஒரு பெரிய ஸ்தாபனத்துலலாம் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நிறைய நியூஸ் வந்தது என்னமோ ரைடு பண்ணாங்களாம் நூற்றி இருபது கோடிக்கு அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கு உரிய கணக்கு இல்லையா இதெல்லாம் நமக்கு நேரடியாக தெரியாது அந்த பத்திரிக்கைலாம் வந்தது ஐந்து கிலோ தங்கத்தை எடுத்தாங்களாம் சரி அது இது பின்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இ விதமான காரியங்கள் நட அதாவது இருந்திருந்தால் இது இட்ஸ் அ கிரேட் ஆஃபன்ஸ் இது ஊழியர்காரர்கள் அடையாளம் கிடையாது ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி சென்று பார்க்கும் பொழுது கணக்கில் கணக்கில்லாமலே சில காலம் கையாளப்பட்டிருக்கிறது என்றால் அவையில் பெரிய குற்றம் அப்படிப்பட்ட ஒரு குற்றப்பின்னணியை வைத்து கொண்டு ஊழியம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது அப்போ சரி இல்லைங்க இதெல்லாம் வந்து வேறு மேட்ரு சும்மா ஊழியக்காரனுடைய பேரை கெடுக்கிறதுக்காகவும் இல்லைன்னா ஒரு துவேஷத்தில் நடக்குன்னு சொன்னா நம்ம விளக்கம் கொடுக்கணும் நம்ம எவ்வளவோ ஜனங்கள் பின்பற்றுறாங்க நமக்கு எவ்வளவோ ஜனங்கள் காணிக்க தர்றாங்க நம்மளுடைய நமக்கு எவ்வளோ ஜனங்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அதனால தான் நம்ம எவ்வளோ ஊழியத்தில் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக முன்னேறி பெரிய பெரிய காலம் செஞ்சுருக்கோம் அப்போ அவங்களுக்கு நம்ம அக்கௌண்டபிள் தானே அப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது இதுக்கு இருந்த விளக்கம் என்ன அப்போ அது எதையும் சொல்லாத விடைக்கு வேறு வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த விஷயத்தை அப்படியே வந்து அமுங்கி போக விட்டால் அப்போ அது வந்து தங்களுடைய பக்கத்தில் தங்களை குறித்து சொல்லப்பட்ட கருத்து எக்ஸ்பிளனேஷன் இல்லை என்னை குறித்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டை குறித்து சொல்லணும் சமீபத்தில் கூட எங்களுடைய நான் ஒரு மெசேஜ் கொடுத்த வேலை ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டுருந்தார் அவர் என்ன கமெண்ட் போட்டுருந்தார்னு சொன்னால் உங்களை குறித்து எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்போ நான் உடனே என்னோட நிருதங்கள்னு சொன்னேன் இவரை நம்ம க காண்டக்ட் பண்ணுற இவோட ஃபோன் நம்பர் இல்லை அதை ஓப்பனாக சொல்லிட தானே உங்களை பற்றி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் என்ன தெரியும் ஒரு ஊழியக்காரனை பற்றி உங்களுக்கு தெரிகிற விஷயம் தவறாக இருந்துன்னு சொன்னால் அதை உடனே வெளியே காட்டணும் அதை உண்மை அது அப்படி எனக்கு மட்டும்தான் தெரியும் பிளாக்மெயில் பண்ணுறதா அப்படி ஏதாவது குற்றப்பணின்னு இருக்கா ஒரு தவறு இருக்கா ஓப்பனாக சொல்லணும் அவங்க ஊழியக்காரன் தன்னை குறித்து ஒரு குற்றச்சாட்டு எழுகிற பொழுது அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் இல்லை இது வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் தவறான குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் நாங்கள் உரிய விதமாக நிரூபித்து விடுவோம் அப்படின்னு ஏதாவது ஒன்றுமே சொல்லாதபடிக்கு அப்படியே மக்களுடைய மனதிலிருந்து அந்த எண்ணங்களை மறந்து போக வைத்தால் அது உண்மையல்ல ஆனால் அவ்விதமாக நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பேர் என்ன ஆதெல்லாம் நம்ம பார்க்க கூட கடவுள் பார்த்துக்குவார் அப்போது அப்போ சில பவுல் கண்காணிகளை குறித்து சொல்லுவான் அவன் குற்றமற்றவனாக இருக்கணும் அவன் பிளேம்லெஸ்ஸாக இருக்கணும் அதாவது குற்றம் இல்லாமலே குற்றத்தை சொல்லுவாங்க அது வேறு விஷயம் அப்போ அதுக்கு த உரிய விளக்கத்தை கொடுக்கணும் அவங்க விளக்கத்தை கேட்கணும் ஒன்றுமே இல்லாதபடிக்கு செயல்படுகிற பொழுது அவர்கள் ச சந்தேகத்திற்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் தேவ ஊழியர்கிற ஸ்தானத்தில் வைத்து கொண்டு சத்தியத்தை விட தேவனை விட நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொன்னால் நாம் என்ன பண்ணிட்டுருக்கோம் தேவ ஊழியரை ஆராதிக்கிறோம் எனவே அருமையான வேதம் என்ன சொல்லுகிறது அதற்கு முக்கியத்துவம் ஒன்று சத்தியத்தை விட ஊழியக்காரன் பெரியவர் கிடையாது தேவனுடைய வழிகளை விட தேவனுடைய வார்த்தைகளை விட தேவனுடைய நியாயங்களை விட ஊழிக்காரன் ஆள் கிடையாது எனவே அவ்விதமான காரில் சத்தியத்து முரண்பாடாக ஒரு ஊழியம் இருக்கும் பொழுது சத் உபதேச சரியற்ற உபதேசங்களோட ஒரு ஊழியம் இருக்கிற பொழுது அவைகளை குறித்து நம்ம எச்சரிக்கையுடன் அதற்குரிய விதமாக நாம் செயல்பட வேண்டும் இவர்கள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு நாம் ஊழிக்காரனுக்கு முதலிடம் கொடுப்போம்னு சொன்னால் அர்த்தம் ஆண்டவருக்கு நாம் இடத்தை கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்போ தேவனை ஆராதிப்பதாக நினைத்து நாம் ஊழிகாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விதமான பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் எனவே வேத வார்த்தைகளின்படி சத்தியத்தின் அடிப்படையிலும் நாம் ஊழியங்களையும் பார்க்க வேணும் ஊழியர்களையும் பார்க்க வேணும் ஊழியர்களை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் சத்தியத்துக்கு நாம் என்ன செய்யணும் சத்தியத்தை விட எந்த ஊழிக்காரனும் பெரியவர் கிடையாது எவ்வளோ பாப்புலராக இருக்கலாம் வேர்ல்டு வைடு அவர் பெரிய பாப்புலரிட்டி உள்ளவராக டசன் மேட்டர் அது மேட்டர் கிடையாது சத்தியம் இல்லையா நீ யாராக இருந்தாலும் சரி மதிக்கத்தக்கவர்கள் அல்ல ஆமரிமையானவர்களே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் கர்த்தருக்கு கனத்தை செலுத்துங்கள் அவை தான் செலுத்துவங்களுக்கு சத்தியத்துக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுங்கள் அப்பொழுது உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை வழி நடத்துவார்